ஆவேசமான பேச்சு, குட்டி கதை, கரவொலி, ஒளிப்பதிவு என்று பல்சுவையோடு தற்போது மாநாடு நிறைவு பெற்றிருக்கிறது. கட்சியின் சார்பாக உறுதிமொழி, தீர்மானங்கள், கொள்கைகள் என்று மாநாடு தொடங்கிய நிலையில் விஜய் ஒரு நீண்ட பேச்சையும் தொடங்கியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம் சார். தற்போது விஜயனுடைய இந்த உரை எதை காட்டுவதாக இருக்கிறது? யாரெல்லாம் எதிரிகளாக அவர் தெரிவித்திருக்கிறார்? உங்களுடைய கருத்து சார். தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 காலம் இருக்கிறப்ப ஒரு புதிய அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து தன்னுடைய வலிமையை தீர்க்கமாக நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டினுடைய ஒரு இளம் கட்சி, யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் வைப்ரண்ட் யூத் ஃபோர்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் சக்தி அப்படின்ற ஒன்று தன் பின்னால் இருக்கிறது வலிமையாக அப்படின்னு திரு விஜய் இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி, இளம் கட்சி உதயமாக இருக்கு. இந்த கட்சி 2-3 அம்சங்களில் இன்றைக்கு அவர் மிக தெளிவு படுத்தக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள், ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவையும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவையும் நேரடியாக எதிர்ப்பதாக சொல்லியிருக்கிறார். பிஜேபியினுடைய அரசியல் அது வந்து ஒரு வெறுப்பு அரசியல், பிளவுவாத அரசியல், அது எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிற திரு விஜய், ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு அவங்கள சொல்கிறவர், இன்னொரு முனையில் திமுகவை திராவிட மாடல் ஆட்சியை அவர் வந்து விமர்சிச்சிருக்கிறார், அவங்கள அரசியல் எதிரி என்று சொல்கிறார். அவர் அடுத்ததாக மறைமுகமாக சாடியது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி, சீமான் பேசி வரக்கூடிய கருத்துக்களை அப்படின்னு சொல்லலாம். கோர் அவருடைய பேச்சில் அந்த கட்சியினுடைய கொள்கை பிரகடனம் என்பது இன்னைக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கொள்கை அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகவும் அதிமுகவும் சொல்லி வரக்கூடிய அந்த கட்சிகளுடைய நகல் தான். அதில் வந்து பெரிய டீவியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இருமொழி கொள்கை, ஆளுநர் பதவியை அகற்றுவது, மாற்று அரசியல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, வருணாசிரமத்தை எதிர்ப்போம், வேதத்தை இருக்கக்கூடிய வருணாசிரமத்தை எதிர்ப்போம், சமத்துவம், பகுத்தறிவு, மொழி உணர்வு, இந்த அடிப்படை சமூக நீதி சார்ந்த கொள்கைகள், அதில் அவர் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கூட அதில் இருக்குது. விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ரிசர்வேஷனை முழுமையாக ஆதரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன்றது ப்ரொபோஷனல் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு கோணத்துக்கு போகிறார். 100% இடஒதுக்கீடு இப்போ நம்மகிட்ட இல்லை, 100% மக்களுக்கு இப்போ 69% இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்குறோம். அவர் 100% வேணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஏறத்தாழ அந்த கருத்தை ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் சொல்லி வரக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு தான். ஒரு மேசிவ் க்ரௌட் புல்லர் அப்படின்ற ஒன்றை இன்னைக்கு திரு விஜய், ஒரு பெரிய அரசியல் ஈர்ப்பு கொண்ட, இளைஞர்களை ஈர்க்கும் சக்தி கொண்ட ஒரு தலைவர் அப்படின்றத அவர் இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு, ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட அளவுக்கு வேகமாக இந்த அரசியலை கொண்டு செல்வார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு இதனால் என்ன பின்னடைவு வரும், இவர் திமுகவை எதிர்க்கிறதுனால திமுக எதிர்ப்பில் இன்னொரு கட்சி, திமுகவை எத்தனையோ கட்சிகள் ஆட்சி இருக்கக்கூடிய கட்சியை எதிர்க்கின்றன, அதிமுக எதிர்க்கிறது, பாமக எதிர்க்கிறது, பாஜக எதிர்க்கிறது, நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது, அந்த வரிசையில் தாவேக்கன்னு ஒரு கட்சி எதிர்க்க போகுதா, அல்லது எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் ஒரு முதன்மையான கட்சியாக, முக்கியமான ஒரு கட்சியாக விஜய் கட்சி மாறப்போகிறதா அப்படின்ற ஒன்றை பார்க்கணும். இந்த கட்சியில் பேசிய யாருமே 2 கட்ட தலைவர்கள் யாரும் முகமறிந்த நபர்களாக தெரியலை. முழுக்க முழுக்க விஜய் அவர்களை சுற்றி அந்த கட்சி பயணிக்க போகிறது அப்படின்ற ஒன்று தெரிகிறது. யங் ஏஜில் அரசியலுக்கு வர்றதுனால அவர் எவ்வளோ காலம் அவருக்கான காலம் அப்படின்ற ஒன்று நெடிதாக இருக்கிறது. ஒரு புறத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சியை சமரசம் இல்லாமல் விமர்சிக்கிறது மாதிரியே திமுக ஆட்சியையும் திமுக தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்ற ஒரு கோணத்தையும் சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாரு, தொடக்கத்தில் கூட்டணி அப்படின்றத சொல்லி ஏமாற்ற மாட்டோம்னு சொன்ன ஒருவர் நிறைவு பகுதியில் தன்னுடைய கட்சி கூட்டணிக்கு தயாராக இருக்கிறது அப்படின்ற ஒரு அம்சத்தை சொல்லியிருக்கிறார். அது சுவாரஸ்யமான சில நகர்வுகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்றை விஜய் தலைமையில் தாவேக்கா அவன் கொடுக்க போகுதா,
அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு தாவேக்காவுடைய தலைமையின் கீழே செயல்படுறதுக்கு கட்சிகள் வந்தால் அவர்களோடு அரசியல் செய்வதற்கு தயார் அப்படின்னு சொல்கிறாரா, அல்லது ஒரு முதல் நிலைப்பாடாக எந்த கட்சியோடும் கூட்டணிக்கு போகிறதுக்கு, இந்த இரண்டு கட்சிகள் தவிர்த்து மீதி கட்சிகளோடு கூட்டணிக்கு போவதற்கு தான் தயார் அப்படின்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாரா அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் அவர் என்ன அரசியலை செய்ய போகிறார்ன்றதை பொறுத்து தான் முடிவாகும். இந்த நாளில் அவர் கூட்டணி ஆட்சிக்கு தயார், கூட்டணிக்கு தயார் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒன்று தர்றோம் அப்படின்னு சொன்னால் அவர் தரக்கூடிய இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணுறாரு, அதாவது யாருடைய தலைமையின் கீழோ இல்லை, ஒரு பிரைமரி ஏடிஎம்கே திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முதன்மையான சக்தியாக தன்னை உரு மாற்றிக்கொள்வதற்காக ஒரு முனைப்பை அவர் எடுக்கிறார் அப்படின்னு ஒன்று இதில் பார்க்கலாம். இன்னொரு அம்சம் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற ஒன்று தான் பிஜேபியுடைய நெடுங்கால கனவாக இருந்தது. இந்த கனவு என்பது இப்போது வந்து அண்மை காலமாக பெரியாரை முன்னிறுத்தி விமர்சிக்கக்கூடிய போக்கெல்லாம் கூட சீமான் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இப்போ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி பதின் பருவத்தில் டீனேஜாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பெரியாரை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார், அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். ஆன்டி காஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு கோணத்தை இளம் தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். இது இன்னமும் பாசிட்டிவாக இன்னும் எந்த அளவுக்கு அதை கீழ்மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. தமிழ்நாட்டு அரசியலில் கழகங்கள் இல்லாத அரசியல் அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு இது வந்து ஒரு திராவிட அரசியலுடைய மாநில சுயாட்சியை பேசக்கூடிய, மொழி உரிமையை பேசக்கூடிய, சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு அரசியலுடைய நீட்சியாகத்தான் திரு விஜய் கட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற ஒன்றுக்கும் சாத்தியம் இல்லை, அது ஏன்னா இன்னொரு கழகம் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் வருது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய அரசியல் மொழியைத்தான் இந்த கட்சியும் பேசுகிறது அப்படின்ற ஒரு கோணம் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய அரசியல் எதிரிகள் யார் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறார். கூட்டணி ஆட்சிக்கான தன்மை என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி இது இந்த கட்சி இன்னமும் பெருசாக உருப்பெறப்போகுது, ஒரு அமைப்பு ரீதியாக கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரையிலும் எப்படி இதை உருப்பெறப்போகிறது, அந்த கட்சி என்னென்ன பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் இது பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜய் ஒரு மெகா ஸ்டார் அப்படின்ற முறையில் இளைஞர்கள் எளிதாக ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பாஜகவோட தலைவர் அண்ணாமலை, நாத்தாக்காவுடைய சீமான் போன்றவர்கள் இளைஞர்களை ஈர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர்கள் பக்கம் போவதற்கு பதிலாக திமுகவை எதிர்க்கக்கூடிய, பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தியாக விஜய் பின்னாலும் ஒரு யங் ஓட்டர்ஸ் நகர்வதற்கான கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த கட்சி என்பது ஒன் மேன் பார்ட்டி தான், முழுக்க முழுக்க அவரை சார்ந்து, விஜயை சார்ந்து இந்த கட்சி என்பது முழுமையாக கட்டமைக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தான் தெரியுது. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறது யாருக்கான செக், அது அதிமுகவுக்கு போடுற நிபந்தனையா, இல்லை அதிமுக விட்டுட்டு என்கிட்ட வாங்க நான் எல்லோருக்கும் அகாமடேட் பண்ணி ஒரு கூட்டணியை தலைமை தாங்க போகிறேன்னு இதர கட்சிகளுக்கு, திமுக கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகள் அல்லது சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்குறாரா அப்படின்ற ஒன்று. அவர் சர்க்கார் படத்தில் இலவசத்துக்கு எதிராக அவர் வந்து வசனங்கள்லாம் கூட இருந்தாலும், காட்சிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கி அவர் வந்து இலவசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கிறாரு அரசியல் ரீதியாகன்னு தோணுது. குறிப்பாக ஒரு இலவசங்களுக்கு எதிராக சொல்லுகிற போது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத, இல்லை நான் மீன் பிடிக்கவும் கற்றுக் கொடுப்போம், தேவைப்படுறவங்களுக்கு மீனும் தருவோம், அதாவது பொருளாதார ரீதியாக யாருக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கு இலவசங்களை தருவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. மாற்று அரசியல் அப்படின்ற ஒன்றில் உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். பிளவுவாத அரசியல், இந்த அரசியல் அவர் முன்வைத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை முன்வைக்கக்கூடிய தோற்றம் என்பது இதில் இருக்குது. இப்போ பிஜேபி ஆன்டி மைனாரிட்டிஸ் பேசுகிறதோ அல்லது தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சிலர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலோ ஒரு இன்க்ளூசிவ் அரசியலாக, எல்லோரையும் உருவெடுக்கக்கூடிய உள்ளடக்கிய அரசியலாக இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய பாலிட்டிக்ஸ்க்கு வந்து ஐடியாலஜிக்கலாக எனிமீஸ் இருக்கிறதுக்கு, அது ஒரு குறுகிய அரசியல், பிளவுவாத அரசியல், செக்டேரியன் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒன்று இதில் இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு குறிப்பாக கொடுத்துருக்கிறாரு. பிளவுவாத சக்திகளை மத யானை போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு இது ஒரு புதிய கட்சி, ஏற்கனவே பேசி வரக்கூடிய கட்சிகளை
ஏற்கனவே பெரிய கட்சிகள் பேசி வரக்கூடிய கொள்கையை சித்தாந்தத்தை ஒரு பவர்ஃபுல்லான மொழியில் செல்வாக்கான ஒரு நடிகர் முன்னெடுத்து சொல்கிறார் அப்படின்றது இதில் கவனிக்கத்தக்க ஒரு அம்சம். இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட அரசியலை அவர் முன்னெடுக்க போகிறார், களப்பணியில் எப்படிப்பட்ட வேகத்தை காட்டப் போகிறார், இன்றைக்கு அவருடைய பேச்சில் ஒரு திட்டமிடல் இருந்திருக்கு, எதை பேசுகிறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு அவருக்கு இருந்திருக்கு, அதை ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் டெலிவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த கோணங்கள் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. நன்றி சம்மா. பல கோணங்களில் உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.